நேத்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் கன்னிராசி ஆக்டர் விமல் ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் ஆக்டர் பாண்டியராஜன் யோகி பாபு ரோபு சங்கர் காளி வெங்கட் இன்னும் நிறைய பேரும் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு காமெடி லவ் ஸ்டோரி அண்ட் இந்த படத்தை டேரக்டர் எஸ் முத்துக்குமார் இயக்கிருக்காரு ஷமீம் இப்ராஹிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் விஷால் சந்திரசேகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு படத்தோட கதை பார்த்தோம்னா ஆக்டர் பாண்டியராஜன் இவர் வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவர் இவருக்கு நாலு பையன் அண்ட் ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க அண்ட் இவங்க ஃபேமிலில எல்லாரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அதுபடி அவரோட மூணு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் லவ் மேரேஜ் நடக்குது பாண்டியராஜனோட கடைசி பையனான விமல் இவருக்கு லவ் மேரேஜ்னாலே பிடிக்காது மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு இவருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தான் படத்தோட கதை டவுனோட டிஜிபி போனா வரலட்சுமி வராங்க அண்ட் படத்தில் இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் இவங்க அந்த ஃபேமிலிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் என்ன நடக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும் படத்தோட கதையை நம்ம கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறனால படம் கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு ஜோக்ஸும் ரசிக்கிற மாதிரி இல்ல ஆல்ரெடி சில படங்களில் வர காமெடியை இங்க ரிப்பீட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு அப்புறம் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை புது புது முகங்களை இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க படத்துல அண்ட் யோகி பாபுவே படத்துல லேட்டாக தான் என்ட்ரி ஆகுறாரு சாங்ஸும் சொல்லிக்கிற அளவு இல்லை என்னதான் பெரிய ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு படத்துல கொடுத்திருக்கிற ரோல்ஸ் வந்துட்டு அவங்களோட ஆக்டிங் பண்ணுது வரலட்சுமியோட ரோல் ஓகே வழக்கமாக படத்துல ஹீரோஸ் பண்றதெல்லாம் இங்க இவங்க பண்றாங்க விமல் அவங்களோட லவர் ரிஜெக்ட் பண்ணினாரு அப்படிங்கறதுனால சோகத்துல டாஸ்மாக்ல போய் உட்காந்து ஃபீல் பண்ணுறதுன்னு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பெருசாக படத்துல சொல்லிக்கிற அளவு வேற எதுவும் இல்லை படத்தோட சினிமேட்டோகிராஃபி ஓகே அண்ட் எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுது படத்தை பார்க்க ரொம்ப பொறுமை வேணும் ஸ்டில் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க படத்தை தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம்